அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் பஃப் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவை கூகுள் சர்ச்சில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஃபோட்டோவை ஒரு தடையாச்சும் நம்ம கூகுள் சர்ச்சில் சர்ச் பண்ணி பார்த்துருப்போம். அப்படி சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேரில் இருக்கக்கூடிய பிரபலங்களுடைய ஃபோட்டோஸ் வரும். இல்லை அப்படின்னா ஒரு சில டைம்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து உங்களுடைய கூகுள் சர்ச்சில் வரும். ஆனால் டெடிக்கேட்டடாக இந்த பேர் போட்டால் நம்மளுடைய ஃபோட்டோஸ் எப்படி கூகுள் சர்ச்சில் வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இதுதான் என்னோட ப்ரூஃப். என்னோட ஃபோட்டோஸ் வந்து பிரபு த லாட்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி இமேஜஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா என்னோட ஃபோட்டோஸ்லாம் இப்படி லிஸ்ட் ஆகும் நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய ஃபோட்டோஸ் எப்படி கூகுள் சர்ச்சில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபோட்டோவை கூகுள் சர்ச்சில் வர வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாகர். ஸோ கூகுளில் போய் ப்ளாகர் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டாக வரும். ப்ளாகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூகுளோட வெப்சைட். அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கூகுள் சர்ச்சில் வந்து வர வைக்க போகிறோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா அதனோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் யுவர் ப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இது வந்து கூகுளோட வெப்சைட் தான். ஸோ நம்பி கூகுள் அக்கௌண்ட்லாம் சைன் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டைட்டில், நீங்கள் உங்கள் எந்த பேரை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் சர்ச்சில் உங்கள் ஃபோட்டோ வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபு த லாட்டேக் அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணேன் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பேரை நான் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பேரை கொடுங்க. சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேரை நான் என்டர் பண்ணுறேன். சாரி, திஸ் நேம் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ஐஎன் அப்படின்னு சேர்த்துக்கிறேன். ஐஎன் அப்படின்னா த லாட்டெக் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பிரபு த லாட்டெக் ஐஎன் அப்படின்னு நான் டைப் பண்ணி நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நேம் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஸ்பிளே நேம், இந்த டிஸ்பிளே நேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே பேரை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது எந்த பேரை நீங்கள் டைப் பண்ணால் கூகுளில் உங்கள் ஃபோட்டோஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதே பேரை டைப் பண்ணிட்டு ஃபினிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த பிளாகில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் நோ போஸ்ட் அப்படின்னு வருது. அதாவது இப்போ நம்ம புதுசாக ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். போஸ்ட் அப்படின்னா அது ஒரு வெப்சைட்டோட ஒரு பேஜ் மாதிரி பிளாக் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதான் புது போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. மேலே டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைட்டில் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் கூகுளில் என்ன பேர் சர்ச் பண்ணால் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணும். வந்து பார்த்திங்கன்னா அதே தான் பிரபு த லாட்டிக் அப்படிங்கிறத நான் இதில் போட்டுறேன். ப்ரிவியூ அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னாலே நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நான் டைட்டில் போட்டங்காட்டி எங்கள் டைட்டில் பிரபு த லாட்டிக் ஒன்று வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பேரை சர்ச் பண்ணுறோமோ அந்த பேரை எல்லா பாசிபிலிட்டிஸ்லையும் எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபு த லாட்டிக் அப்படின்னு த லாட்டிக்கில் த கேபிட்டல், எல் கேபிட்டல், டி கேபிட்டல் அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸோ மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு அடுத்த பாசிபிலிட்டி பிரபு, அப்புறம் ஸ்பேஸ் விட்டு தேக்கு தனியாக ஸ்பேஸ் விட்டு, லாடுக்கு தனியாக ஸ்பேஸ் விட்டு, டெக்கு தனியாக ஸ்பேஸ் விட்டு, அந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸ்லையும். இப்போ வந்து பிரபு த லாட்டிக் அப்படின்னு டைப் பண்ணால் எந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் டைப் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் பண்ணாலும் அதே ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது வேண்டிதான். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு. இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிங்க. இந்த பேரெலாம் நீங்கள் ஃபஸ்ட் லைன் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் வந்து ஒரு யூடியூபர், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிக்கான நேம் வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபு இதை லாட்டெக் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த லாட்டெக் அப்படிங்கிறது நான் மட்டும்தான், வேறு யாருனாலையும் அந்த இது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது புதுசாக ஏதாச்சும் உங்களோட உங்களுக்கு யூனிக்கான ஒரு நேமை யூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த லாட்டெக் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குனே யூனிக்காக இருக்கும். உங்கள் அப்பா பேர் கூட வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு ஆரிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஸோ பட் ரெண்டு பேஜ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரபு லாட்டிக் அப்படின்னு மறுபடியும் இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரூஃப்லேயே நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கூகுளில் லிஸ்ட்டாக இருக்குது. இது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த ட்ரிக். ஸோ ரொம்பவே நம்பகமான ட்ரிக் தான், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். குறைஞ்சது மூணு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கூகுள் சர்ச்சில் அப்டேட் ஆயிரும். நேம் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து ரொம்பவே பாப்புலரான நேம், அதாவது விஜய், அஜித் இந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான நேம் வந்தால் வெறும் விஜய்னு மட்டும் போடக்கூடாது. விஜய் ஸ்பேஸ் உங்களுக்கு யூனிக்கான ஒரு நேம், உங்கள் அப்பா பேராக இருக்கலாம் இல்லை உங்கள் பிஸ்னஸ் பேராக இருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு யூனிக் நேம் வந்து நீங்கள் போடணும். அப்படி போட்டால் தான் சர்ச் வரும். இல்லை நீங்கள் வெறும் விஜய் அப்படின்னே போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வராது.
ஹியர் ஆர் த ஃபோட்டோஸ் ஆஃப் பிரபு த லாட்டிக் அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு வேர்ட் டைப் பண்ணிட்டு, அதாவது உங்கள் பேர் விஜய் அப்படின்னா ஹியர் ஆர் த ஃபோட்டோஸ் ஆஃப் விஜய் அப்போ உங்கள் யூனிக் நேம் அதை நீங்கள் போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர், அதாவது உங்கள் ஃபோட்டோ உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து அப்லோட் பண்ணிக்கிறது, யூஆர்எல்லேருந்து அப்லோட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கேட்பாங்க. யூஆர்எல்லேருந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணாதீங்க, உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் அந்த ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து நான் வச்சுருக்கேன் அந்த ஃபைல்ஸ், அந்த ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் அப்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செலக்ட் ஆயிருக்கு, நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கீழே இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஃபோட்டோஸும் கீழே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு எடிட் ஐக்கான் மாதிரி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரிஜினல் சைஸ் அப்படின்னு ஒரு ரேடியோ பட்டன் கொடுத்துருவாங்க, அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. மேலே இருக்க ரெண்டு காலமுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பிரபு த லாட்டிக் அப்படிங்கிற விதை நான் மறுபடியும் அதிலே இதில் டைப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அத்தனை ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் அந்த எடிட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இந்த பிரபு த லாட்டிக் அதாவது உங்கள் உங்கள் யூனிக் நேமோ அந்த நேமை போட்டு நீங்கள் இப்படி பண்ணணும். ஸோ பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் சைஸ் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு 400 KB, அந்த 400 KB அப்படியே வந்து பிளாகில் அப்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் ஒரிஜினல் சைஸ் நம்ம பண்ணுறதுக்கான அர்த்தம் இப்போ ஆக்சுவலாக. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சைஸுக்கு மாற்றியாச்சு. ஸோ இந்த இதை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரிவியூவில் சும்மா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த ரெண்டு ஃபோட்டோஸும் பர்ஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயும் ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணணும். இந்த கஸ்டம் ப்ராம் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே நேம் நீங்கள் எந்த பேர் சர்ச் பண்ண கூகுள் வரணும் நினைக்கிங்களோ அதே பேர் நீங்கள் இதிலேயே என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுலேயும் அதே பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஓகே, நீங்கள் எல்லாத்தையுமே டைப் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த போஸ்ட் வந்து அப்லோட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய ஃபோட்டோவை பிளாகில் ஆட் பண்ணியாச்சு. இதே கூகுள் சர்ச்சில் இது வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 3 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ஆகும். ஏன்னா கூகுள் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் புதுசு அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இமேஜஸ் இதில் அப்டேட் பண்ணுற குறைஞ்சது 3 நாள்லேருந்து 30 நாள் வந்து வரைக்கும் ஆகும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணியாச்சு, இதை நான் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோவை நான் ரிமூவ் பண்ணணும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி அந்த இன்சர்ஷன் பார் கொண்டு போய் வச்சுட்டு பேக் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த அப்டேட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் மேக் பண்ண சேஞ்சஸ்லாம் அப்டேட் ஆகும் சர்வரில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அப்டேட் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஒரு ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோஸ் வரதுக்கு எப்படி 3 நாள்லேருந்து 30 நாள் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் டெலிட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதாவது உங்கள் பிளாக் போஸ்ட்லேருந்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது வந்து உங்கள் சர்ச்சிலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ஆகும். சில கேசஸில் அதை விட கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காகவே காத்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.